ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் மாடர்ன் இந்தியா பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து ஏற்கனவே வந்து க்ரோத் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம்ல எஜுகேஷன் வந்து எப்படி டெவலப் ஆச்சு முக்கியமாக மாடர்ன் இந்தியாவில் வெள்ளையர்களோட பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி டெவலப் ஆச்சு அதை தான் நம்ம இருக்கோம் அதில் ஒரு பார்ட்டு தான் சார்ஸோட உட்ஸ் டிஸ்பேச் இது வந்து உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு முன்னாடியான அந்த வீடியோ இருக்குதுல அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது போய்ட்டு க்ளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம் சரியா இந்த சார்ஸ் உட் உட்ஸ் சார்ஸ் உட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து பிரசிடென்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓசி அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் அதோட பிரசிடென்ட் இவர் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு இன்னொன்று இருக்கும் அது யார் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட பிரசிடென்ட் தான் சார் சார்லஸ் உட்ஸு இவர் என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று அனுப்புவாருங்க சரிங்களா அதுதான் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு கடிதம் மாதிரி ஒன்று அனுப்புவார் யாருக்கு அனுப்புவார் அப்போ இந்தியாவோட கவர்னராக இருக்க லார்ட் டல்ஹோசிக்கு அனுப்புவார் சரிங்களா அந்த லார்ட் டல்ஹோசி பீரியடில் தான் சார்ல்ஸ் உட்ஸ் டிஸ்பேட்ச் நடக்கும் ஓகேங்களா இவர் இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பெரியாள் இங்கிலீஷ் த ரேஸ் தான் நாங்கள் தான் பெரியாள் மீது எல்லாம் சும்மா சாதாரண மனுஷங்க தான் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள ஆள் சரியா அதுக்கப்புறம் இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் தான் மேக்ன கர்டா ஆஃப் இந்தி இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேகனகர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி சாசனம்னு வச்சிங்க அதுதான் மூலதனம் அதை வச்சு தான் மற்றதெல்லாம் உருவாகும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அப்போது மாடர்ன் இந்தியா பீரியடில் இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் தான் மேகன கர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து இந்த உட்ஸ் டிஸ்பேச்சில் என்னென்ன இருந்துச்சு உள்ளார அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த எஜுகேஷன் பாலிசியில் இந்த எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் எஜுகேஷன் டீச் பண்ணுறது தான் இவங்களோட முக்கியமான எய்மு அவங்களோட எய்மு இந்தியன் எஜுகேஷன் டீச் பண்ணுறதில்ல வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்க ஊரில் என்ன கல்வி கற்றுக் கொடுத்தாங்களோ அதை கற்றுக் கொடுக்குறது தான் அவங்களோட ஃபஸ்ட் எய்மு ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசின்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு அதை பற்றி எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோவை தயவு செஞ்சு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் அடுத்து இங்கிலீஷ் தான் இவங்க சொன்னதில் மீடியம் ஆஃப் எஜுகேஷனாக வச்சுக்கணும் ஒரு கல்வி இது இந்த உட்ஸ் டிஸ்பேட்சே வந்து கல்வியை பற்றி தானே அந்த பாடம் சொல்லி கொடுக்குற பசங்களுக்கு இங்கிலீஷ் தான் வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோட முதல் எய்மு அது வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னா ஹையர் எஜுகேஷனில் அதாவது பத்தாவது பண்ணாத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போகிறாங்கல்ல பத்தாவது பண்ணாததே ஹையர் எஜுகேஷன் தான் அப்போலாம் இப்போ அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் போயிட்டா இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ தமிழ்லையோ தெலுங்குலையோ மலையாளத்திலே சொல்லிக் கொடுக்க வேணா இங்கிலீஷில் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அதுக்கப்புறம் அப்போ அந்த பிரைமரி லெவலில் என்ன பண்ணலாம் பால்வாடி பசங்க அந்த அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வேணா நீ வந்து லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்குப்பா வெர்ணாக்குலர் லாங்குவேஜில் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுத்துக்கோ தமிழ்லையோ தெலுங்குலையோ மலையாளத்துலையோ மராத்திலையோ எதுலேயோ ஒன்றில் சொல்லிக் கொடுத்துக்கோங்க மேலே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க ஹையர் எஜுகேஷன் போய்ட்டா ஃபுல்லாக இங்கிலீஷாக மாற்றிங்க அதுதான் அவங்களோட கான்செப்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸை என்கரேஜ் பண்ணணும் வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்கூல் எதுக்கு நடத்துகிறான் அப்படின்னா அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவை அதுக்கு தான் அவன் ஸ்கூல் நடத்தினான் சரிங்களா அவன் வந்து அதுக்காக நிறைய செலவுலாம் பண்ண முடியாது அவனால் மற்ற இந்திய ஆளுங்களுக்குமே காசு கொடுத்து செலவு பண்ண முடியாது ஆனால் ஸ்கூலையும் ரன் பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணா அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் நிறையா ரன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காசு தரேன் அவங்களை என்கரேஜ் பண்ணான் பிரைவேட் ஸ்கூலில் நிறையா ரன் பண்ணுங்க நான் அவங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று செட் பண்ணாங்க அந்த டிபார்ட்மெண்ட் பேர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் த சார்ஜ் ஆஃப் டைரக்டர் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டு செட்டப் பண்ணுறாங்க இந்த எஜுகேஷனுக்காக மொத்தம் அஞ்சு ப்ராவின்ஸ் ப்ராவின்ஸ்னால் அந்த காலத்தில் வந்து மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் ப்ராவின்சஸ் அப்படின்னா மாநிலம் அப்படின்னு அர்த்தம் வெள்ளக்காரங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் அப்போது அஞ்சு மாநிலம் வச்சுருந்தாங்க இந்தியாவில் சரிங்களா அப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் செட் பண்ணாங்க கல்வியோட வளர்ச்சிக்கு செட் பண்ணாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் யூனிவர்சிட்டிஸ் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த உட்ஸ் டிஸ்பேச்சில் இருந்திருக்கு எங்கே எங்கே செட் பண்ணும் அப்படின்னா மெட்ராஸு பாம்பே கல்கட்டா ஆயிரத்தி எட்நூறு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நகரம் தான் பெருசு இந்தியாவிலே மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா பெருசு முக்கியமாக வெள்ளக்காரங்க கண்ட்ரோலுக்கு இருந்தது அது வேற விஷயம் சரிங்களா அதனால அவங்க கண்ட்ரோல்ல இருந்து இம்பார்ட்டண்டான இந்த மூணு நகரத்திலையும் யூனிவர்சிட்டி வைக்கலாம் பல்கலைக்கழகம் வைக்கலாம்னா அப்பயும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு பாத்துங்களேன் அது முடிவு பண்ணி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் செட்டப்பே பண்ணிட்டாங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு தான் டிஸ்பேச் வந்திருக்கும் அவங்க சொன்னது வந்து இது மாதிரி செட்டப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க செட்டப்பே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் இன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒகேஷ்னல் கல்வி கொடுக்கணும் க பள்ளிக்கூடங்கிறதோட ஜென்ரலாக அவங்க படிக்கிற இடத்துல அப்படின்னு அவங்க அவங்க விருப்பப்பட்டாங்க அப்போயே சொல்லியிருக்காங்க பதினொன்றாவது பன்னெண்டாவது ஒகேஷ்னல் குரூப்லாம் இப்போ நம்ம நிறையா பேர் எடுத்து படி படிச்சிருப்போம்ல தொழில் கல்வி அப்படின்னு சொல்லுவோம்ல அது அப்போயே சொல்லியிருக்காங்க முக்கியமாக டெக்னிக்கல் ஸ்கூல்ஸ் இந்த ஐஐடி இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அப்பயே பேசியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வைக்கணும் இங்கிலாந்துல பிரிட்டிஷ்ல எப்படி இருக்கும் அதே அந்த லைன்லேயே டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு உட்ஸ் டிஸ்பேட்ச்ல பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விமன் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும் பெண்களுக்கு கல்வி இருக்கணும் அதை பத்தியும் பேசியிருக்காங்க பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது டாபிக் ரெடி பண்ணுறீங்கன்னா உட்ஸ் டிஸ்பேட்ச்லேயே பேசியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேயே பேசியிருக்காங்க பெத்தியூன் அப்படிங்கிற ஒரு பாருங்க அவங்க வந்து கொல்கட்டாவில் உம கேர்ள்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அப்பயே கொல்கட்டா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பார் லேட்டர் கேர்ள்ஸ் காலேஜாக மாறும் இப்போ யூனிவர்சிட்டியாக இருக்கு சரிங்களா அவங்களோட இதில் அப்போயே வந்து ஆரம்பிச்சது ஸோ உமன் எஜுகேஷனை வரைக்கும் வெள்ளக்காரங்க அப்பையிலேருந்தே சப்போர்ட் தான் இருந்திருக்காங்க இந்த வுட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து ஏன் வேங்க நகரத்துலன்னு சொன்னோம்னா இப்போ இத்தனை பாயிண்ட் பார்த்தங்கள்ல ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் சரிங்களா எல்லா பாயிண்ட்டும் அந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் அதாவது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கணும் வெர்னாலர் லாங்குவேஜ் பிரைமரி ஸ்கூலில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து யூ யூனிவர்சிட்டி செட் பண்ணணும் ஒகேஷ்னல் இருக்கும் ஒகேஷ்னல் குரூப்ஸ்லாம் இருக்கணும் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும் உமன் எஜுகேஷன் இருக்கணும் இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்போயே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பித்ததெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்குமே இவர் சொன்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் டெவலப் ஆச்சு இந்தியாவில் எஜுகேஷன் வந்து டெவலப் ஆச்சு சரிங்களா இந்த குறிப்பிட்ட டாபிக் டாப்பிக்கில் என்கிட்ட இருக்கிறது தான் ஆனால் க்ரோத் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன் ஜெனரல் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது நான் ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க முக்கியமாக இந்த இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ரீவைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வேணும்னாலும் தயவு செஞ்சு கேளுங்க நாங்கள் போடுறோம் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக எங்களை கீப் கீப் ஆன் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் இன்னொரு வீடியோ போகிறதுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்